இப்போ பாலா படத்துல நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் வந்து தொடர்ந்து லைன் அப்ல இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா படம், அதுக்கப்புறம் வந்து வெற்றிமானோட வாடிவாசல், லோகேஷ் கனகராஜோட இரும்புக்கை மாயாவி, அயலான் டைரக்டரோட அந்த இன்டர்நேஷனல் ரவிக்குமார் இருந்தீங்களா அவரோட டைரக்டர்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அதுக்கப்புறம் மறுபடியும் சுதா குங்கோராவோட ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா படம், அப்புறம் வந்து 24 படம் எடுத்தார் பார்த்தீங்களா விக்ரம் கே குமார் அவரோட டைரக்ஷனில் ஒரு படம்னு தொடர்ந்து லைன் அப்பில் சூர்யா வந்து பயங்கர கெத்து காட்டிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு சீட்டு கட்டை மட்டும் வெளியெடுத்த மாதிரி சிறுத்தை சிவா காம்போவில் வந்து நம்ம சூர்யா வந்து இணையிறது இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு தான் வந்திருக்கு. ஏன்னா அவருடைய கடைசி படமான அண்ணாத்தை வந்து ஒரு படுதோலி படமானால சிறுத்தை சிவா சொன்ன கதையில் நம்ம சூர்யா அவர்கள் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்ல நம்ம சிவா அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் தோண உடனே என்ன பண்ணிக்காராம், தலை அஜித்தை சந்தித்து அவருக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதற்கான சம்மதத்தையும் பெற்றுறாராம். இந்த செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் AK-63 படத்தை வந்து நம்ம சிறுத்தை சிவா வந்து இயக்கப்படுறாரு. தலை அஜித்தும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த விஷயத்தை அஜித் சாரே சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக பெருந்தன்மையாக ஆனால் உண்மையை சொல்லிட்டாரு. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுது சூர்யா சிறுத்தை சிவா காம்போ படம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து இணையிறது தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா கொரோனா ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா யானவேல் ராஜா தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம சூரியகள் நடிக்க தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் கொரோனா இஷ்யூ அது இதுன்ட்டு அந்த படம் தள்ளி போயிடுச்சு. அண்ணாத்த ஷூட்டிங்கில் அவர் பிஸி ஆகிட்டாரு. இப்போ வர அந்த மறுபடியும் அந்த டீம் சேருன்னு பார்த்தா சூர்யா அவர்கள் கதையில் ஏகப்பட்ட சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வச்சதால் அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடியாயிடுச்சு. ஆனால் ஷூராக சொல்லலாம் இந்த 7-8 படம் லைனப்பில் சூர்யார்கள் ஏதோ ஒரு படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சிறுத்தை சிவாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து ஒரு டைரக்டரை நம்ம 2 வெயிட் பண்ண வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நினச்சி பார்ப்பார். ஸோ அதற்காக மீண்டும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கண்டிப்பாக ஒரு படம் நடிப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.